பனங்கிழங்கு பாயாசம் பண்ற அல்வான்றது ஒரு ஸ்வீட்னா பா என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அல்வா அருமையா இருக்கு அப்பா, வேற லெவல். டாப் டக்கர் பரந்து சேக்க வந்து சேகரனுக்கு வாயில வீங்க. பனங்கிழங்கு எடுத்து பனங்கிழங்கு பாயாசம் பண்றோம். பனங்கொட்டையை போட்டு அத கிழங்கு எடுத்து அதை அவிச்சு கொண்டு போய் ரோட்ல ஒரு நாலு கிழங்கு அஞ்சு கிழங்கு வச்சு கத்த கட்டி விற்பாங்க 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு. அதே கிழங்குல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பாயாசம் பண்றோம். பாயாசம் மட்டும் கிடையாது, அல்வா பாயாசம். அல்வான்றது ஒரு ஸ்வீட்னா பா என்ன ஒரு கண்டுபிடிப்பு. பாயாசத்தை வச்சு ஒரு கவிதை சொல்றனா, பூ உன்ன வாடிடும் பொண்ணு ஓடிடும். அது ஓகண்ட பழகிற பொண்ணுனா ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய், கண்ணு பூரா மைய, பூனா வாடிடும் பொண்ணுனா ஓடிடும்னா இன்னும் இந்த மூஞ்சி பார்த்தா உட்காந்துருமா. இல்ல இப்ப அவர் சொல்றது நீ சொல்றது ஒண்ணுதானா, நான் சொன்னா தானே அவர் சொல்றாரு. இப்ப சென்ட்ராயின் சொன்னது அவரோட சொந்த கருத்துங்க, இதுக்கு கட்டுறது கேள்விக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப பனங்கிழங்கு வந்து டைரக்டா அவிச்சு கொடுத்தாக்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி கொடுத்தாக்க எல்லாரும் சாப்பிடலாம். இதை ரெடி பண்றதுக்காக நம்ம போயிட்டு இப்ப பனம் விதைய போடுறோம். என்ன சார்ண்ணா, தீபாசி ஒரு குண்டா போயிட்டு வந்தா நான் ஒரு குண்டா போயிட்டு வந்திருக்கிறேன். பனங்கொட்டையை வச்சு முளைக்க வச்சு சும்மா கிழங்கு எடுத்து அவிச்சு சூப்பரா சாப்பிடுறோம். வச்சுக்கிறோம் பனமரத்துல வந்து பன மட்டை வீட்டுக்கு ஓல அடிக்கலாம், போகலாம், சைடு பக்க இலையெல்லாம் மட்டை எடுத்துக்கலாம். பனம் பழம் அதுவும் கொஞ்சம் சாப்பிட்லாம். பனம் கழுவி நாராகுது, பனம் கழுவி அது ரோட்டில் போட்டோம்னா வச்சு நாராகுது. பனம் பழம், பனம் பழமும் சாப்பிட்லாம். அதே அந்த பனம் கொட்டை கொஞ்சம் கொஞ்ச நாள் காஞ்சுன்னா பனம் சோறு. அதே அந்த பனம் கொட்டையை எடுத்துக்கொண்டு இந்தமாரி மண்ணில் வச்சோம்னா பனம் கிழங்கு எல்லாமே யூஸ்ஃபுல் தானா. இதே மாதிரி எல்லா கிழங்கும் நோண்டி நோண்டி உடச்சி வேறோட எடுத்துக்கிறேண்ணா. பனங்கிழங்கு அல்வா பாயாசத்துக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். அல்வாவுக்கு ஃபேமஸான ஊர் அது திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியே கிடைக்காத அல்வா தான் நீங்கள் நம்ம செய்கிறோம், செய்ய போகிறோம். திருநெல்வேலியில் முக்கியமான ஒரு இடம் இருக்குது தெரியுமா? தெரியுண்ணா. என்ன சொல்லு பார்க்க, இருட்டுக்கடை அல்வாவா? பாரம்பரியமான பனங்கிழங்கு நாம்பளா உருவாக்கி எடுத்தது. நாட்டு சக்கரை, நெய், தேங்காய் பால், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய். பனங்கிழங்குல வந்து நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினா வந்து இதை சுகர் பேஷண்ட் தான் நிறைய எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ஆரோக்கியமான உணவு செய்ய போல வாங்க. பனங்கிழங்கு அல்வா பாயாசத்துக்கு பனங்கிழங்க அவிச்சு எடுத்துக்கிறோம். அல்வா பாயாசத்துக்கு போட்டுறியானா? அல்வா பாயாசத்துக்கு போட்டு இதை அவிச்சு எடுத்து உரிச்சுக்கிறோம். அப்புறமா அடுத்தது பார்க்கலாம். பனங்கிழங்கு பாயாசம் அல்வாவுக்கு சிறப்பான முறையில் பனங்கிழங்க வே வச்சு எடுக்க போறேண்ணா. என்னப்பா கிழங்க உரிச்சு எடுக்கிறீங்க, நல்லா வந்திருக்கா? நல்லா சூப்பராக இருக்குங்க. இது லேசாக கசக்கும் இல்லையா? ஆமாங்கண்ணா, சிறு கசப்பு இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணா வேஸ்ட் பண்ணாமல் தண்டு எடுக்கிறவங்க கடிச்சிக்கலாம். இவ்வளோ தூரம் கடிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது அப்படியே போடாமல் சைடில் உள்ள இந்த நாருங்களையும் எடுத்துடணும். இந்த மாதிரி துண்டு துண்டாக நாரே இல்லாமல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணுண்ணா. அப்போ தான் அல்வா பாயாசம் கிடைக்கும். முடிஞ்சளவு நார் எடுத்தாச்சு, அரைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பொடி பொடியாக. ஆமாம், ஏன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வரணும். அதை
அல்வாக்கு அரைக்க போன ஆளாக காணோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற ரசிகர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நேரடியாக வாட்ஸ்அப்லேயே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து சிவசங்கரன், காரைக்காலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காருண்ணா வாட்ஸ்அப்பில். சேகரண்ணனை வந்து பற்றி சொல்லியிருக்காங்கண்ணா. வணக்கம் பாண்டினா, கருணைக்கிழங்கு மசில் செட்டு நாடு ஸ்பெஷல் பார்த்தா நல்லா இருக்கு. நன்றி. கரண்டி சேக்க வந்து சேகரனுக்கு வாயில் வீங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றேண்ணா? அது எதுக்கு சொன்னார்னு எனக்கு தெரியலையே. கருணைக்கிழங்கு மசியல் பண்ணும்போது கருணைக்கிழங்கு வந்து வாயில பட்டா நமிக்கும். ஆமா, அரிக்கும். அதுக்கு வந்து கரண்ட் ஐயோ இல்லைண்ணா, உங்கள் வாயிலையும் உங்கள் தொப்பையிலையும் கரண்ட் சாக்கு வைக்கணும். அப்போ தான் ரெண்டுமே குறையுமா. ஓ, வாய் அதிகமாக பேசுறேன். ஆமாம், தொப்பையும் அதிகமாக இருக்கா, வாய் அதிகமாக இருக்கா. சரி, இருக்கட்டும், அதனால என்ன நல்லது தானே. நம்ம நேர்கள் யார் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பலாம். ஏன்னா எதையும் தாங்க இதையும் எப்படி வேணாலும் பேசி அனுப்பலாம். எந்த லாங்குவேஜில் வேணாலும். சேரில் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் அனைவருக்கு தான் பொருந்தும். மொத்தமாக இங்கிலீஷ் வார்த்தையில் இவருக்கு தான் புரியும், இவருக்கு அனுப்புங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளை திட்டுறதா இருக்கட்டும், வாழ்த்துறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சாங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கே நம்ம என்ன சமையல் செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த சமையல் வீடியோவில் ஒளிபரப்பு பண்ணிடலாம். பணம் கிழங்கு அல்வா பாயசத்துக்கு நெய் ஊற்றிக்கிறோம், 4 லிட்டர் ஊற்றுறோண்ணா. அல்வா பதத்து நமக்கு வரணும், கொஞ்சம் நெய் அதிகமாக தான் இருக்கும். கிண்டருக்கு தேவைப்படும் ரொம்ப தேவைப்படும் போது கொஞ்சமாக கூட சேர்த்திக்கலாம். நெய் மிதமான சூட்டில் 50 கிராம் திராட்சை போடுங்க, 50 கிராம் முந்திரி, திராட்சை நல்லா உப்பிச்சியா. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய நாட்டு சக்கரை சேர்க்கறோம் போடுங்க. நல்லா வருது, வரும் வரும். நெய் மனம் அது கேட்டு அப்படி தண்ணி ஊற்றுறாங்கண்ணா, சாப்பிட போகுமா? தமிழர் ஊற்றுனா அதிகமாகிடுவதா? நாட்டு சக்கர நல்லா பொங்கி வருதுண்ணா, கண்டிப்பாக பணம் எல்லாம் முடிஞ்ச அளவுல நார் எடுத்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நெய் மாதிரி இருக்கு. நமக்கு அல்வா வேணும், பாயசம் வேணும், அதுக்கு இந்த பதத்தில் தான் அரைக்கணும். அப்படியே அல்வா ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வரணும்ண்ணா, கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா கொலை வந்துக்கிட்டே இருக்குங்களா? இப்போ பணங்கிறதுல இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க வந்து மெல்றதுக்கு சோம்பு எடுத்துனப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பணங்கிழங்க கூட சொல்லாமல் கூட நம்ம செஞ்சிடலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாரெல்லாம் போய் பல்லு கிடையாது, பல்லில் போய் மாட்டியாது. குழந்தைங்களுக்கும் சிரமமாக இருக்கும், பெரியவங்களுக்கும் சிரமமாக இருக்கும். இப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து அப்படியே குடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காகவும், கொஞ்சமாக நெய். நாங்கள் வெடிக்கல, நீங்களே வெடிக்குதா? நல்லா வெடிக்குதா, நல்லா இருட்டு கடை அல்வா மாதிரி வருது பாருங்க. அப்படியே தலை தலை தலைன்னு வரணும். அப்படியே அந்த நெய் மட்டும் அது மேலே பிறண்டு வந்துடணும். அல்வாவில் அல்வா வேணுன்றவங்க இதோட நிப்பாட்டிக்கலாம்ண்ணா. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு, அதை நம்ம பாதி எடுத்துக்கிறோம். இந்த அல்வா எப்படி பாயசமாக மாறுதுன்றது பார்க்கலாம். அல்வா பாயசம் மாறுதா? ஆமாம், அதனால தான் பேரே சொன்னோம், பனங்கிழங்கு அல்வா பாயாசம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்வாவாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பாயசம் ஆகுறோம்னு பாருங்க. அல்வா வந்து அஞ்சலி குண்டி கொடுத்துருவேன். பாயாசத்தா என்ன பஞ்சாமிரத்த மாதிரி இருக்குது, டைட்டாகும். வெள்ளை காற்றுல இருந்து டைட் ஆகிடும். வெள்ளை வந்து அப்படியே கெட்டி ஆயிடுச்சுன்னா டைட் ஆயிரும். முதல்ல ஒன்று மாதிரி தானே இருக்கும், லூஸாக இருக்குறியா? இது அப்படியே ஆற வச்சிட்டோம்னா நல்லா கெட்டியாகி அல்வா மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம மீதி உள்ள அல்வாவை பாயசமாக மாத்திரம். பால் ஊற்ற போறேண்ணே. பால் ஊத்துறீங்களா? ஆமாண்ணா, பால் ஊற்றுறாங்களா பார்த்துக்க. அடுத்தது ஒன்று நாள் பார்க்க முடியாது, தேங்காய் பால். எது கடித ஊற்ற வேண்டியது? அவ்வளோதான், பால் ஊற்றுற நாய் கிடைக்கு பாயசமாக மாறிட்டானா? மாற போகுது. தேங்காய் பால் ஊற்றுன பாத்திரத்தில் அதே அளவு தேங்காய், அதே அளவு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. பனங்கிழங்கு பாயாசம் ரெடி. சிறப்பான முறையில் பண்ணியிருக்கீங்களா? சூப்பரோ சூப்பர். என்ன சென்ட்ராயன் அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. அட்டகாசமான பனங்கிழங்கு பாயாசம், பனங்கிழங்கு அல்வா. வெரைட்டி வெரைட்டி அல்வாலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஏன் திருநெல்வேலியிலே அல்வா சாப்பிட்ருப்பீங்க? அங்கேயும் கிடைக்காத ஒரு புதுமையான ஒரு அல்வா இதுனா நம்ம பனங்கிழங்கு அல்வா தானே. பாரம்பரியமாக பாசமாக குழந்தைகளுக்கு கொடுத்தா அப்படி சாப்பிடும். இந்த முந்திரி பருப்பு எப்பா அல்லுதுப்பா. பனங்கிழங்கு பாயாசம்
இந்த பதம் பாருங்களேன், அல்வா ஆடுனா மேல தல தல தலன்னு ஆடணும்னு அந்த மாதிரி. ஸோ இந்த பதத்துல அவ்வளவு அருமையா வந்திருக்கு. நல்ல கலரு, நல்ல அந்த ஸ்டெக்ஷர், தமிழ்ல தெரியல டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் சூப்பரா வந்திருக்கு. ஒரு அல்வானா இதான். இங்க பாருங்கண்ணா எவ்வளவு தர காலியா இருக்கு. பனங்கிழங்குல அல்வா பண்ணாங்க வாக்கிலே. நான் முத முதல்ல அல்வா வந்து பனங்கிழங்குல சாப்பிட்டது இதுதான் புதுசு. ஆனா வேற லெவல்ல இருக்கு. ஆனா இனிமே நாங்க அடிக்கடி சாப்பிடுவோம். பன்னெண்டு அருமையா வந்துருச்சு. அடுத்தது இன்னொன்னு காத்துன்னு இருக்கு, அதை முடிச்சுட்டு வரோம். மறந்துடுவோம் நினைச்சா பார்க்கும்போதே தெரியும் தட்டில் டம்ளரோடு வந்துட்டான் பாரு. சாப்பிடலாமா? கண்டிப்பாக. ஓகே வாங்க. பனங்கிழங்கு பாயாசம். திரும்பி குடி, எனக்கு வெக்கமாக இருக்கு. அப்படி போயிடு அப்பா. அட கக்க போ. கரெக்டான ஸ்வீட்டு, அதிக ஸ்வீட்டும் கிடையாது, கம்மியான ஸ்வீட்டும் கிடையாது. திதட்டாமல் அருமையான சூப்பரான நல்ல கலர், இயற்கை கலர். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியதெல்லாம் முக்கியமாக ஃபுல்லாக அந்த நார் ஃபுல்லாக எடுத்துடணும். நார் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி அதில் இருக்க நார் எடுத்துகிட்டு அப்புறமா பயன்படுத்துங்க. எது வேணாலும் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். நான் உண்மையிலே தரமாக செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு புதுமையான பனங்கிழங்கு பாயாசம். பெரியவங்க உங்களுக்கே பிடிக்கும், கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் அவன் செஞ்சு கொடுத்தா நல்ல ஹெல்த்னா. நான் தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து அதிகமாக சமையலுக்கு மட்டும்தான், அதாவது மற்ற குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், தேங்காய் சாதமாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கோம். தேங்காய் பாலில் ஒரு பாயாசம் அப்படின்னும் போது அந்த தேங்காயோட மனம் வித்தியாசமான சுவையில், வித்தியாசமான சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு சுவையா இருக்குண்ணா. தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான பாயசத்தை உருவாக்கி. இதே மாதிரி வித்தியாசமான பாரம்பரிய சமையல்லாம் பாக்கணும்னா எங்க கட்டுறதுக்கு சேனல பாருங்க. அதே நீங்க வீட்டுல ரெடி பண்ணி கத்துக்கணும்னாக்கா எங்க கேக்கப்பு டிராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.